அம்மாளு அம்மாவிற்குள் இருந்த வியக்க வைக்கும் சக்தி. கும்பகோணம், காவிரி ஆறு கரையில் ஸ்ரீ விஜயேந்திரரின் மூல பிருந்தாவனம். அதை அடுத்து ரெட்டி ராயர்குளம். குளம் என்றால் சிறிதல்ல, மிகப்பெரிய குளம். குளத்தை சுற்றி கரையோரங்களில் வரிசையாக வீடுகள். அந்த காலத்தில் ஆற்றில் நீர் நிறைந்து ஓடும். குளத்தில் நீர் தழும்பும். குளக்கரையோரங்களில் சிறு அலையடிக்கும். பிரம்மாண்டமான குளத்தில் தாமரை புஷ்பங்கள் பூத்து குலுங்கும். அந்த அழகிய தாமரை இலைகளை பறிப்பதற்கு பலகையை போட்டுக்கொண்டு நீரின் மேல் செல்வது பார்ப்பதற்கு பரவசம். ஆற்றின் மற்றும் குளத்தின் கரையோரங்களில் மரங்களின் அபரிமிதமான வளர்ச்சி அதன் நீரோட்டத்தால் என்பது மற்ற இடங்களில் உள்ள மரங்களை பார்க்கையில் தெரியும். ஆனால் இன்று மழைக்காலங்களிலும் அணை திறந்து விழும்போது மட்டும் ஆற்றிலே நீர் நிறைந்து ஓடும். மற்ற காலங்களில் ஆறும் குளமும் வற்றித்தான் கிடக்கின்றன. ரெட்டிராயர் குளம் தென்கரையில் அம்மாளு அம்மாவின் வீடு. புதன் வெள்ளி சனிக்கிழமைகளில் மாலையாகிவிட்டால் போதும், அந்த வீதியே ஆன்மீக மனம் கமழும். இரவு 9 மணிக்கு மேல் குளத்தை சுற்றியுள்ள வீதிகளில் பஜனை எதிரொலிக்கும், நர்த்தனம் நடக்கும், பாடல் பிறக்கும். அம்மாளு அம்மாள் பள்ளிக்கூடம் சென்று பாடம் பயிலவில்லை, பண்டிதர்களிடம் சாஸ்திரம் கற்கவில்லை, நட்டுவனார் வைத்து நாட்டியம் பழகவில்லை, சங்கீத வித்வான்களிடம் இசை வகுப்பு சென்றதில்லை. ஆனால் இவை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார் என்பதோடல்லாமல் பல எல்லைகளை தொட்டிருக்கிறார் என்பதுதான் வியப்பு. ஆய கலைகள் 64 தன்னிகரற்று விளங்கிய ஸ்ரீ விஜயேந்திரரின் மூல பிருந்தாவனத்திற்கு அருகில் வாசம் புரிந்த அம்மாளு அம்மாவும் ஸ்ரீ ஹரிவாயு குரு கிருபையால் இயல் இசை நாடகத்தில் சிகரம் தொட்டவராய் இருந்தார். ஒரு சிறு சம்பவம். ஒரு சமயம் சென்னை ஜார்ஜ் டவுனில் நாராயண முதலி தெருவில் நாராயண செட்டி சத்திரத்தில் அம்மாளு அம்மாள் தங்கியிருந்தார். அப்போது சென்னையில் பொருட்காட்சி நடந்து கொண்டிருந்தது. அதிலே பங்கேற்ற நாட்டிய கலைஞர்கள் கோபிநாத் மற்றும் தங்கமணி தம் குழுவினருடன் இரவு நேர கலை நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அம்மாளு அம்மாள் தங்கியிருந்த சத்திரத்தின் மேல் தளத்திற்கு வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். நள்ளிரவு 12 மணியை தாண்டிய நிலையில் சற்றே கண் அயரும் நிலையில் கீழே தாள சப்தமும் நர்த்தனம் ஆடும் சப்தமும் கேட்டதும் இந்நேரத்தில் யார் ஆடுவார், பிரமையோ என்றிருந்தனர். மீண்டும் மீண்டும் இன்னமும் சப்தம் அதிகரித்த போது நாட்டிய கலைஞர்கள் கீழே வந்து பார்த்தபோது அம்மாளு அம்மாள் தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தார். உடனே தாளத்தை வாங்கி நாட்டியத்தில் அனுபவம் மிக்க கலைஞர்கள் தாளம் போட்டனர். சுமார் 2 மணி நேரம் அவர்களை மறந்து நாட்டியத்தில் லயித்தனர். கேதார ராகத்தில் பாலகடல சையா என்னும் கீர்த்தனம் பிறந்தது. எல்லாம் முடிந்ததும் நாட்டிய கலைஞர்கள் அம்மாளு அம்மாவை வணங்கி சில ஜதிகள் நன்கு நாட்டிய சாஸ்திரம் கற்றவர்களாலேயே ஆட முடியாது, அதை போன்ற எவராலும் சாதாரணமாக ஆட முடியாத தெய்வீக நர்த்தனத்தை இன்று கண்டோம். இது யாரிடமும் பயின்று வருவதல்ல, யாராலும் பயிற்றுவிக்க முடியாததும் கூட என்று கூறி பிரமித்து நின்றனர். இன்று இதை கண்டது நாங்கள் செய்த பேறு என உணர்ச்சி வசப்பட்டனர். அம்மாளு அம்மாள் முறைப்படி எதுவும் கற்காத போது எப்படி அவருக்கு மட்டும் இது சாத்தியமாயிற்று? இன்னொரு சம்பவம். ஒரு நாள் அம்மாளு அம்மாள் தன் வாய்க்கு வந்தபடி எதையோ வெகுநேரம் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து அவரின் தாயார் மகள் எதையோ பிதற்றுவதாக நினைத்து பயந்து போனார். அந்த நேரம் அங்கு பண்டிதர்கள் சிலர் வந்தனர். அம்மாளு அம்மாள் யாரையும் கவனியாது, யார் வந்ததையும் ஏறெடுத்து பார்க்காது தாம் சொல்வதை தொடர்ந்து கொண்டிருந்தார். பாருங்கள், மகள் வெகுநேரமாக எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறார். பஜனை நர்த்தனம் என்றிருந்தவள் இன்று இப்படி வாய்விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இவளுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று அப்பாவியாக கேட்டார். அம்மா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எப்போது இதையெல்லாம் உங்கள் மகள் கற்றார்? யாரிடம் கற்றார்? இராமாயண பாகவத இதிகாசங்களின் மூல ஸ்லோகங்களை ஒரு பிசிறி கூட இல்லாமல் சொல்கிறாரே, இதை கண்டு பெருமைப்படாமல் பயப்படுகிறீர்களே என்றதும் தாயார் வெளவெளத்து போனார். கல்வி அறிவில்லாத அம்மாளு அம்மாளுக்கு இதெப்படி சாத்தியமாயிற்று? மூல ஸ்லோகங்களை கல்லாமல் எப்படி வெளிப்படுத்த முடிந்தது?
மற்றொரு சம்பவம். ஒருமுறை அம்மாளு அம்மாள் காஞ்சிபுரம் சென்றிருந்தார். ஸ்ரீ வரதராஜர், ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன் ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் முடித்து ஸ்ரீ சங்கர மடத்திற்கு வந்தபோது மதியம் 12 மணி ஆகியது. அப்போது மகா பெரிவால் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரர் பூஜை முடித்து பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து கொண்டிருந்தார். வரிசை நீண்டு வாசலுக்கு வெளியே இருந்தது. கடைசியாக அம்மாளு அம்மாள் நின்று கொண்டிருந்தார். தீர்த்தம் கொடுத்து கொண்டிருந்த மகா சுவாமிகள் சட்டென்று உத்ரிணியை தீர்த்த பாத்திரத்தில் போட்டுவிட்டு ஒரு கணம் தியானித்தார். ஏன் இப்படி சுவாமிகள் என்று செய்கிறார், பாதியில் ஏன் தீர்த்தம் தருவதை நிறுத்திவிட்டார் என சிஷ்யர்கள் தமக்குள் மெதுவாய் பேசிக்கொண்டனர். கண் திறந்த மகா சுவாமிகள் நித்யோபவாசியை வாசலில் நிறுத்திவிட்டு என்ன தீர்த்தம் வழங்குவது என்றார் சிஷ்யர்களை பார்த்து. அப்போது சிஷ்யர்கள் ஒன்றும் புரியாது திகைத்து நின்றனர். வரிசல்ல கடைசியா நிக்கிறவாளை அழைச்சிண்டு வா என்றார் ஒரு சிஷ்யனிடம். சிஷ்யன் அழைத்ததும் அம்மாளு அம்மாள் நெகிழ்ச்சியுடன் உள்வந்தார். மகா சுவாமிகள் அருகில் வந்து நமஸ்கரிக்க முற்படுகையில், வேண்டாம் அம்மா, வணங்க வேண்டாம் என்றார் மகா சுவாமிகள். சந்நியாசியை வணங்குவதுதானே சுவாமி முறைதான். ஆனால் நித்யோபவாசிகளின் வந்தனத்தை ஏற்க இயலாது. சந்நியாசியாக இருந்தாலும் நான் பிபாச பாதையை கடக்கவில்லை. நித்யோபவாசியின் வந்தனத்தை ஏற்றுக்கொண்டால் சந்நியாசிகளின் தபோபலம் குறையும் என்று மகா சுவாமிகளே சொன்னதை கேட்டு அங்கிருந்த சிஷ்யர்களும் பக்தர்களும் அம்மாளு அம்மாவை கண்டு மெய்சிலிர்த்தனர். சரி, நித்யோபவாசி என்றால் என்ன? நித்யோபவாசி என்றால் நித்தியமும் உபவாசம் இருப்பவர் என்று பொருள். அப்படியானால் அம்மாளு அம்மாள் நித்தியமும் அன்ன ஆகாரமின்றி இருந்தாரா? ஆம், இருந்தார். எத்தனை நாட்களுக்கு இருந்தார்? மாதத்தில் வரும் 2 ஏகாதசிகளே உபவாசம் இருக்க முடிவதில்லை. இவர் எத்தனை நாட்கள் இருந்தார்? நாட்கள் அல்ல, நாட்கணக்கில் அல்ல, வருட கணக்கில் இருந்தார். எப்படி முடிந்தது? மகா சுவாமிகள் காலம் என்பதால் சமீப காலத்தில் தானே அம்மாளு அம்மாள் வாழ்ந்திருக்கிறார். இக்காலத்திலும் எப்படி அவரால் முடிந்தது? ஒரு மூச்சு முட்டும் சம்பவம். ஒரு சமயம் அம்மாளு அம்மாள் தனது வயதான அத்தை பத்மாவதியுடன் கால்நடையாக இமயமலை மீது பத்ரயாத்திரை சென்று கொண்டிருந்தார். எங்கு சென்றாலும் பாண்டுரங்க விக்கிரகத்தை அம்மாளு அம்மாள் எடுத்து செல்வார். அன்று அத்தை அவ்விக்கிரகத்தை துணியால் சுற்றி ஒரு கையால் அணைத்தவாறு நடந்து கொண்டிருந்தார். ஓரிடத்தில் அம்மாளு அம்மாவிற்கு மூச்சடைப்பது போல் ஆயிற்று. அதிக குளிரால் அப்படி ஆயிற்று என நினைத்தார் பின்னால் வந்து கொண்டிருந்த அத்தை. பின்னர் அம்மாளு அம்மாள் ஓரிடத்தில் நின்று கொண்டு மூக்கினை ஒரு துணியால் துடைத்து கொண்டிருந்தார். என்னவென்று பார்த்தபோது அவரின் மூக்கிலிருந்து இரத்தம் ஒழுகிக் கொண்டே இருந்தது. எவ்வளவு துடைத்தும் நிற்காமல் வந்து கொண்டே இருந்தது. உனக்கு சீதோஷ்ணம் ஒத்துக்கொள்ளவில்லை அம்மாளு, இப்போது நாம் என்ன செய்யலாம் சொல். அத்தே, உங்களிடம் தந்தேனே அந்த விக்கிரகம் எங்கே? இதோ துணியில் சுற்றி வைத்திருக்கிறேன். ஐயோ, இப்படி சுற்றினால் பாண்டுரங்கனுக்கு என்னாகும்? முதலில் துணியை அகற்றுங்கள் என்று அம்மாளு அம்மாள் சொல்ல, அவ்வாறே வஸ்திரத்தை எடுத்ததும் மூக்கில் இரத்தம் வருவது உடனே நின்றது. பூஜா விக்கிரகங்களை நன்கு துணியால் சுற்றி பூஜை பெட்டியில் மடாதிபதிகள் எல்லாம் வைப்பது வழக்கம்தானே? அப்படி இருக்கையில் பத்மாவதி அத்தை சுற்றியதில் என்ன தவறு? தவறில்லைதான். ஆனால் அம்மாளு அம்மாள் பாண்டுரங்கனை வெறும் விக்கிரகமாக நினைக்கவில்லை. இரத்தமும் சதையுமான ஜீவனுள்ள ஒரு குழந்தையை போன்றே அந்த விக்கிரகத்தையும் அவர் பாவித்திருக்கிறார் என்பதே இந்நிகழ்வின் உட்கருத்து. அம்மாளு அம்மாள் மூலம் நமக்கு ஆயிரக்கணக்கான பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. கும்பகோணத்தை விட்டால் அம்மாளு அம்மாள் தரிசித்த தலங்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். கும்பகோணத்தில் தனது வசிப்பிடத்திற்கு அருகிலுள்ள ஸ்ரீ விஜயேந்திரர் துவங்கி கரும்பாயிரம் பிள்ளையார், ஸ்ரீ ஆதிகும்பேஸ்வரர், மங்களாம்பிகை, ஸ்ரீ சாரங்கபாணி, சக்கரபாணி, ஸ்ரீராமர், ஸ்ரீ ஹனுமார், வராகர், காசி விஸ்வநாதர் என கும்பகோணத்து தெய்வங்கள் மீது பாடியுள்ளார். தினம் தினம் தரிசிக்கும் கடவுளர்கள் மீது பாடியுள்ளது அதிசயமில்லைதான். மேலும் அவர் தரிசித்த திருப்பதி, மந்திராலயம், பரிக்கல், பத்ரி மற்றும் இத்தலங்களுக்கு செல்கையில் தரிசித்த பிற தலங்களையெல்லாம் பற்றியெல்லாம் பதங்கள் வெளிவந்தது கூட ஆச்சரியமில்லைதான். ஆனால் அவர் தரிசிக்காத பல தலங்களை பற்றி அவர் அருளியுள்ள பதங்களை காணும்போது அம்மாளு அம்மாள் சாதாரண பிறவி அல்ல,
தெய்வ பிறவி என்கின்ற எண்ணம் மேலோங்கும். இருந்த இடத்திலிருந்தே இவர் எழுதியதெல்லாம் நேரில் சென்று நுணுக்கமாக ஆராய்ந்து எழுதியதை போல் இருக்கும். அம்மாளு அம்மாளை நான் பல முறை தரிசித்திருக்கிறேன். ஒருமுறை நீங்கள் அகோபிலம் சென்றிருக்கிறீர்களா என்றேன். இல்லை என்றதும் என்னுள் பிரமிப்பு தோன்றியது. ஏனெனில் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை ஐந்தாம் பாகத்தில் அகோபில க்ஷேத்திரம் குறித்தும் ஸ்ரீ நரசிம்மர் வெளிப்பட்ட உக்ரஸ்தம்பம் குறித்தும் எழுதுவதற்காக அகோபிலம் சென்று உக்ரஸ்தம்பம் இருந்த அபாயகரமான இடத்திற்கு சென்று அந்த ஸ்தம்ப மலை மீது ஏறி அந்த அனுபவத்தை நூலில் எழுதியிருந்தேன். ஆனால் அம்மாளு அம்மாள் கும்பகோணத்தில் இருந்து கொண்டே அகோபிலத்தில் நாம் அவ்வளவு எளிதில் காண முடியாதவற்றை எல்லாம் கூட பாடல்களில் குறிப்பிட்டிருப்பதைக் கண்டு வியப்பின் உச்சிக்கே சென்றேன். ஸ்ரீஹரியின் அனுகிரக சக்தியின்றி இவையெல்லாம் சாத்தியமில்லை என்று மலைத்து நின்றேன். ஸ்ரீ ராகவேந்திரர் சந்தனம் அரைத்த ஸ்தலத்தை பற்றி கூட இந்த அனுகிரக சக்தியினால்தான் கூறியிருக்கிறார் என்பதை நாம் கூற வேண்டியதில்லை. இந்த சக்தி அவருக்கு எப்படி வந்தது? ஒரே நாளில் வந்ததா? திடீர் என்று வந்ததா? யார் மூலம் வந்தது என்பதை நாம் அறிய வேண்டும். காஞ்சி மகா சுவாமிகளே வியக்கும் வண்ணம் தவ வாழ்க்கை வாழ்ந்த அம்மாளு அம்மாளின் அற்புதமான வாழ்க்கையை நாம் அறிந்தே ஆக வேண்டும். இந்த கணினி யுகத்திலும் இப்படியெல்லாம் கூட ஒருவரால் வாழ முடியும் என்றால் அவரை பற்றி படித்தாலே நமக்கு இறையொருளும் குருவருளும் குறைவின்றி கிடைக்கும். அந்த அருளை பெற அடுத்த அத்தியாயம் செல்வோம்.